ஹே வாட்ஸ் அப் கைஸ் ஸ்டார்டட் ஹியர் ஸோ இன்னைக்கு நம்ம கோல்டு வார் பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு வார் பற்றி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னு கம்யூனிட்டி போஸ்டில் போட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துருச்சு கிட்டத்தட்ட மோர் தேன் 230 டீம்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் நம்மளுக்கு டீம்ஸ் தேவைப்படுது ஸோ இன்னும் நிறைய பேருக்கு தெரியட்டுமே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது நிறைய பேர் வீடியோவில் கேட்டுகிட்டே இருக்கீங்க லைவ் போடுறப்ப கேட்குறீங்க ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுன்னு வீடு ரொம்ப பெரிய வேலையில் ரொம்ப சிம்பிளான வேலை தான் ஸோ கோல்டு வார் பற்றி தெரியாதவங்க வருஷம் வருஷம் அன்கண்ட்ரோல் கேமிங்கில் வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு டோர்னமெண்ட் நடத்துவோம் ஸோ அந்த டோர்னமெண்ட் வந்து போனதில் வந்து 272 டீம்ஸோடு நடத்துகிறோம் ஸோ இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 408 டீம்ஸோடு வந்து நடக்க போகுது ஸோ ப்ரைஸ் ஃபுல் டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இமேஜாகவே காட்டிடுறேன் ஸோ இதுதான் நம்ம கோல்டு வாரோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா கோல்டு வார் 3.0 அதாவது மூணாவது சீசன் கூட வச்சிங்க 20,000 இந்த வாட்டியோட ப்ரைஸ் ஃபுல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து டாப் 1 6,000 டாப் 2 4,000 டாப் 3 வந்து 3,000 டாப் 4 அண்ட் டாப் 5 டாப் 6க்கு வந்து 1,000 இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனல்ஸ் போகிற டீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கையில் கேஷோடு தான் வந்து வெளியில் போவாங்க 7th பிளேஸ்லேருந்து 12th பிளேஸ் வரைக்கும் வர டீமுக்கு 500 ஒவ்வொரு டீமுக்கும் அண்ட் அது போக மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அதிக கில் எடுக்கிற டீமுக்கு வந்து அது பிளேயருக்கு வந்து 500 தனியாக இருக்குது அப்புறம் மோஸ்ட் கில்ஸ் டீம் ஃபைனல்ஸில் வந்து 6 மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ 6 மேட்ச்சில் வந்து யார் அதிக கில்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த டீமுக்கு தனியாக ஈவன் வந்து டாப் 1 பிடிச்சாலும் சரி டாப் 2 பிடிச்சாலும் சரி 500 தனியாக கிடைக்கும் ஓகேவா ஸோ என்ட்ரி ஃபீஸ் வந்து வெறும் ₹30 தான் ரொம்ப கம்மி தான் இந்த 20,000 ப்ரைஸ் ஃபுல்லுக்கு வந்து ரொம்பவே கம்மி தான் ஏன்னா வெறும் 408 டீம் தான் எடுக்கிறோம் நீங்களே கணக்கு போட்டு பார்த்துங்க அதை நான் அடுத்து சொல்கிறேன் ரிஜிஸ்ட்ரேஷன் த்ரூ ஃபார்ம் லிங்க் தான் வெப்சைட் கிடையாது இந்த வாட்டி ஃபார்ம் லிங்க் தான் ஓகேவா ஸோ எல்லா பேமெண்ட்டும் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து எல்லா பேமெண்ட்டுமே அதில் உண்டு ஜிபே பேடிஎம் யூபிஐ என்னென்ன இருக்குது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் வேலெட்டு உங்களோட ஃபோன்பே வேலெட்டு அப்புறம் வேறு என்னென்ன வேலெட் வச்சுருக்கீங்க எல்லா வேலெட்டுமே உண்டு எல்லாத்துலேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் பட் நீங்கள் அதை கரெக்டாக போகிறோம் அவ்வளோதான் மேட்ரு வேறு எதுவும் நான் லைட்டாக பண்ணி காமிக்கிறேன் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேமெண்ட் முடிஞ்ச பிறகு இந்த பேமெண்ட் ஐடியா வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டீடெயில்ஸ் நிறைய வேணும்னா நீங்கள் டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் ஓகேவா ஸோ அது எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம் ஸோ குவரிஸ் ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தால் வந்து நீங்கள் டிஸ்கார்ட் ஹெல்ப் செக்ஷனில் கூட கேள்வி கேட்கலாம் ஓகேவா ஸோ அது என்ன அப்படின்னு காட்டுறேன் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம சேனல் எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட் இருந்தாருங்க ஹோமு வீடியோஸ் பிளேலிஸ்ட்டு கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கும் மொபைலே இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட்டு இதுதான் இருக்கும் ஸோ வேறு எந்த போஸ்ட்மே அதுக்கு போடல இது மட்டும்தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் இது வந்து பேமெண்ட் லிங்க் ஓகேவா இப்போ இது ஓப்பன் பண்ணுவீங்க ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இது ஓப்பன் ஆகுதா ஸோ இதில் உங்களுடைய ஃபோன் நம்பர் 9595 சம்திங் வாட்டர் உங்கள் ஃபோன் நம்பர் ஸோ எந்த ஃபோன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த ஃபோன் நம்பரே கொடுத்தீங்கன்னா பெட்டர் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா இது பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்மளோட இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா வந்து ஒய்டி ஓகேவா ஸோ அது கொடுத்துருவீங்க கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது இப்போ ₹30 மட்டும்தான் கட்ட முடியும் உங்களால் கிரெடிட் கார்டாக இருந்தால் கிரெடிட் கார்டு வேலெட்டாக இருந்தால் வேலெட்டு பேடிஎம் இருந்தால் பேடிஎம் நெட் பேங்கிங் கூகுள் பே ஸோ எதுவாக இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி வந்து கட்டி முடித்த பிறகு இப்போ வந்து நீங்கள் கூகுள் பே கொடுக்குறீங்க அப்படின்னா கூகுள் பே யூபிஐ கொடுப்பீங்க யூபிஐ கொடுத்துட்டு என்ன பேங்க்கோ ஸோ எஸ்பிஐ அப்படின்னா எஸ்பிஐ கொடுத்துட்டு அதில் போயிட்டு கட்டிட்டு மறுபடியும் இந்த பேஜுக்கு வாங்க இந்த பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க எக்ஸாம்பிள்னு போட்டு ஒன்று கொடுத்துருக்கேன்னா இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிள் வரும் தெரியுதா ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்று வரும் இந்த மாதிரி யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல் பெய்டு 30 ருபீஸ்னு வரும் டேட் வரும் பேமெண்ட் ஐடி அப்படின்னு வரும் ஸோ இந்த ஐடியா காப்பி பண்ணுங்கள் ஸோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஐடி காப்பி பண்ணாலும் மெயில் வரும் ஸோ மெயிலில் இருந்து ஐடியா காப்பி பண்ணாலும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் மோஸ்ட்லி இந்த ஐடியா காப்பி பண்ணி எனக்கு ரொம்ப ஈஸி ஸோ இந்த ஐடியா காப்பி பண்ணிங்க காப்பி பண்ணி வச்சிங்க இல்லாட்டி நோட் பண்ணி வச்சிங்க கரெக்டாக நோட் பண்ணி வச்சிங்க அதை தப்பு பண்ணிடாதீங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து நேராக அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் கேன் பி டன் த்ரூ ஸோ 408 டீம் டோட்டலாக இந்த ஃபார்ம்ஸில் போய்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு போட்டுருக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்து இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் கேட்கும் இதில் மேலே தெரியவில்லை ஸ்டைல் எழுத்துக்கள்லாம் தேவையில்ல சாதாரண எழுத்துக்கள் பண்ணால் போதும் அப்படின்னு எழுதியிருக்கேன் ஸோ உங்களுடைய வெரிஃபிகேஷன் வந்து அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு மேலே வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து ஆட் ஆகிட்டா இல்லையா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டீம் நேம் உங்கள் டீம் நேம் என்னென்னு கொடுப்பீங்க ஸோ இதில் எல்லாத்தையும் படித்து பார்த்துங்க பிசி பிளேயர்ஸ் நாட் அலோடு மக்களே பிசி பிளேயர்ஸ் நாட் அலோடு டீம் நேம் இதில் படித்து பார்த்து போட்டுருங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் டீம் லீடர் இது ரொம்ப முக்கியம் தப்பாக டைப் பண்ணிடாதீங்க அப்புறம் ஐஜிஎன் அப்படின்னா இன்கேம் நேம் நார்மல் ஃபாண்டே டைப் பண்ணாமல் உங்களுடைய பேர் என்ன என்ன இப்போ என் பேர் ஹாட் ஷேர் அப்படின்னா ஹாட் ஷேர் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க உங்களோட பேர் இதில் வந்து டீம் லீடரோட யூஐடி நம்பர் ஸோ யூஐடி தெரியல அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல ஸோ அந்த யூஐடி வந்து டைப் பண்ணிடுங்க அதுமாதிரி டீம் டூ பிளேயர் டூ பிளேயர் டூவோட நம்பரு பிளேயர் த்ரீயோட பேர் பிளேயர் த்ரீயோட நம்பர் பிளேயர் ஃபோரோட பேர் பிளேயர் ஃபோரோட நம்பர் அண்ட் சப்ஸ்டியூட் பிளேயர் பிளேயர் ஃபைவோட பேர் அண்ட் பிளேயர் ஃபைவோட நம்பர் ஓகேவா பே இங்கே வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுருங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துலாம் ஸோ இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே போய் டேரெக்டாக இந்த ஃபார்முக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணாலும் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் தான் போகும் லிங்க் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வரலாம் அந்த நம்பர் நோட் பண்ணிவிட்டு அப்புறம் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் நம்பர் இந்த நம்பர் தான் நோட் பண்ண சொன்னால் உங்களை வந்து இதில் நோட் பண்ண சொன்னால் இந்த நம்பரை வந்து நீங்கள் ஸோ இதில் என்ட்ரி பண்ணிடுவீங்க ஓகேவா என்ன நம்பர் உங்களுக்கு வந்துச்சோ அந்த நம்பர் இந்த நம்பர் என்ட்ரி பண்ணாதீங்க ஒரு சில பேர் இந்த நம்பர் என்ட்ரி பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம்
உங்களுக்கு என்ன நம்பர் இருந்துச்சோ அந்த நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிருங்க. இது யூஸ்ஃபுல்லான கேள்வி, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படி பண்ண நல்ல யூஸ் கொடுத்துட்டு ஓகே சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஓகே சப்மிட் ஆன பிறகு இப்போ இன்றைக்கி சப்மிட் பண்ணிங்க வச்சுங்க, 10 மணிக்கு சப்மிட் பண்ணுறீங்க வச்சுங்களேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு காலைல தான் வந்து ஆட் பண்ணுவோம். ஏன்னா காலைல 8:30 வரைக்கும் நாங்கள் எடுத்துருவோம். டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ், இப்போ டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்து நம்ம வெப்சைட்டில் போவோம். வெப்சைட்டில் போயிட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு 2.0 போனதான் நடந்தது, டோர்னமெண்ட் எண்டடு, ஈவெண்ட் எண்டடு. ஸோ இதுவும் ஈவெண்ட் எண்ட் செஷன் எண்டடு. ஓகேவா, மூணு எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இப்போ கரண்ட்லி ஓப்பனில் இருக்கு விஷயம் ஓப்பனில். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதில் உங்களுக்கு எவ்வளோ டீம் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு காட்டணும். 206 டீம் சூப்பர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ்ட் அப்படிங்கிறது வந்து இது அது இதை எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஜஸ்ட் கீழே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்க பாருங்க. இன்கேஸ் நீங்கள் வெப்சைட் வழியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுனாலும் இதில் போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இந்த பார்ட்டிசிபன்ஸ் இருக்கு தெரியுதா, மவுஸ் தெரியுதா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணது கரெக்டாக இருந்துச்சு, உங்களுடைய பேமெண்ட் ஐடிலாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பேர் வந்து இங்கே பதிவாயிடும். இப்போ நீங்கள் வந்து அடுத்த நாள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணல, குரூப்பில் ஆட் பண்ணல, குரூப்பில் ஆட் பண்ணல, பேனிக்லாம் ஆகாதீங்க. 2-3 நாள் ஆகும். ஏன்னா நாங்கள் நிறையா மொத்த டீம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா மொத்தமாக வந்து பிரித்து ரேண்டமாக வந்து ஷஃபுல் பண்ணி பிரித்து நாங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராக்கெட்ஸில் வந்து எந்தெந்த குரூப் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் நாங்கள் இமேஜ் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லாமே நாங்கள் ஆட் பண்ணிடுவோம் இதில். ஓகேவா, நீங்கள் அதிலே வந்து இவங்க நம்மளுக்கு யாரோட மேட்ச்சு, எந்த டீம் வின் பண்ணிச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் பார்த்துக்கிற மாதிரி நாங்கள் கொண்டு வந்துடுவோம். நோ நீட் டு வரி. அதுக்கப்புறம் வந்து நீ இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம வெப்சைட்லேயே வந்து கீழே எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ குவாலிஃபயர்ஸ் என்னன்னா எப்படி எப்படி நடக்க போகுது, டோர்னமெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி, ஸோ குவாலிஃபயர்ஸ் ஒன்று, குவாலிஃபயர்ஸ் டூவில் வந்து நம்ம ஸ்கிரிம்ஸ் நடந்தது தெரியும். ஸ்கிரிம் சீசன் 4 டாப் 12 டீம்ஸ் வந்து டேரக்ட் நடத்தி குவாலிஃபயர்ஸ் 2 வருவாங்க அவங்க. ஸோ அவங்கள பற்றி நான் டேரக்டாக குவார்ட்டர் ஃபைனல் செமிஃபைனலாம் எடுக்கல, குவாலிஃபயர்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 டீம் வந்து உள்ள வருவாங்க, 204 டீமோட 12 டீம் வந்து 216 டீம் வருவாங்க. ஸோ குவாலிஃபயர்ஸ் 1 உள்ள டீம் வந்து 6 டீம் டாப் 6 டீம், அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டாப் 6 டீம்ஸ் எடுக்கிறோம். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் வந்து உள்ளே வர்றது. ஏன்னா ஒரு 408 டீம்லேருந்து வந்து 34 குரூப், 3 மேட்ச் வச்சு, 2 மேட்ச் கிடையாது, 3 மேட்ச் வச்சு டாப் 6 டீம்ஸ் எடுக்கிறோம். ஸோ உங்கள் கையில் முழுக்க முழுக்க உங்கள் கையில் இருக்க உள்ளே வரதும் வராதும் நல்லா விளாண்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உள்ளே வந்துடலாம். 6 டீமு, ஸோ அதுக்கப்புறம் 4 டீம் எடுக்கிறோம், 3 மேட்ச் வச்சு, அகெயின் 3 மேட்ச் வச்சு. அண்ட் அதுக்கப்புறம் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 72 டீமு, 6 குரூப்பாக பிரித்து 4 மேட்ச் வைக்கிறோம், அதுலேருந்து டாப் 3 டீம்ஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கியூட் டைப் அப்படின்னு போட்டிருக்கேன். என்னடா புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்க, ஒன்றும் இல்லை, 3 குரூப் 18 மட்டும் தான். இதுலேருந்து 6 டீம், 6 குரூப்லேருந்து 3 டீம் செலக்ட் பண்ணி 18 டீமாக உள்ள போவோம். ஸோ 18 டீமில் பார்த்தீங்கன்னா வந்து ஏ, பி, பிசி, ஏசி அப்படின்னு வந்து ஏ குரூப், பி குரூப், சி குரூப்னு பிரிச்சிடும், 6 குரூப்பாக. ஸோ ஒவ்வொன்றுக்கும் 6 மேட்ச் நடக்கும், ஒவ்வொரு குரூப்புக்கும் 6 மேட்ச் நடக்கும். அது எப்படிங்கிறத நாங்கள் அதுக்கப்புறம் சொல்லுவோம். அதுலேருந்து டோட்டல் 18 டீம் வந்து பாயிண்ட்ஸ் பேசிஸில், அதாவது நம்ம ஐபிஎல் மாதிரினு வச்சிங்களேன், ஸோ அந்த மாதிரி அதுலேருந்து 12 டீம் மட்டும் ஃபைனல்ஸ் போவாங்க, டாப் 12 டீம் ஃபைனல்ஸ் போவாங்க. 12 டீமுக்கு இடையில 6 மேட்ச், எத்தனை மேட்ச் நடக்குதுன்னு தெரியல, அதில் முடிவு பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு 6 மேட்ச் போட்டிருக்கேன், 6 மேட்ச் நடந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் போல் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இதில் தெளிவாக இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் எதாவது டவுட் இருந்தால் என்ட்ரி ஃபீஸ் வந்து ஆல்ரெடி சொன்னால் 30 ரூபீஸ் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. நான் ஈவெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணி 3 நாள் ஆகுது, கிட்டத்தட்ட எனக்கு 206 டீம் வந்திருக்கா ஸோ ஃபார். இது வந்து நான் அப்டேட் பண்ண வரைக்கும் 206 டீம் டோட்டலாக இது வரைக்கும் வந்திருக்குதுன்னு நினைக்க, இதில் அப்டேட் பண்ணது வரைக்கும். ஸோ இன்னும் கிட்டத்தட்ட 200 டீம் கிட்ட ஓப்பன் இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 3 டேஸில் க்ளோஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி டக்குன்னு பண்ணி முடிச்சிருங்க, லேட் பண்ணாதீங்க. 16 ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 17 ஸ்டார்ட் ஆகுது, சனிக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது ஈவெண்ட், அதாவது குவாலிஃபயர்ஸ் வந்து 17 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே, நல்ல சான்ஸு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 30 ரூபா தான் என்ட்ரி ஃபீஸு, 30 ரூபா என்ட்ரி ஃபீஸு, 408 டீம் அப்படின்னா நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள், 30 × 408 டீம்னா 12,240 ரூபா தான் வருது. நம்ம டோட்டல் ப்ரைஸ் பூலே வந்து 20,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, 20,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி அப்படின்னா நம்ம ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசுகிற விரும்பாத ஒருத்தர் 1000, அண்டு ஜெகன்பாய், நம்ம ஜெகன்பாய் வருவார் லைவ்ல, அவர் 1000 ரூபீஸ் பண்ணியிருக்காரு. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து, நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கீழ்த்துலேருந்து 1000 ரூபீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னோட சார்பாக ஒரு 3000 போட்டிருக்கிறேன். அப்புறம் GWTFF பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒரு 2000 பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டார்டிங்லேயே வந்து சேனல் லிங்க் இருக்குது நம்ம ஸ்பான்சரோட. ஸோ இவரோட GWFFோட சேனல் லிங்க் மட்டும்தான் இருக்கும், வேறு யாரோடது இருக்காது. கண்டிப்பாக போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அவருக்கும். ஸோ அவர் கேட்டிருந்தாரு, டெஃபினட்டாக வந்து அவரும் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துகிறார், டோர்னமெண்ட்லாம் நடத்துகிறாராம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அவருக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் இது என்ட்ரி ஃபீஸ் நான் தப்பாக டைப் பண்ணியிருக்கேன், 12,240 ரூபா வரும், 12,240. ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் வந்து இதுவும் தப்பு முன்னாடி டைப் பண்ணுது. ஓகேவா, ஸோ டோட்டல் வந்து உங்களுக்கு 20,000 ப்ரைஸ் பூல் ஃபிக்ஸ், இதெல்லாம் சேர்த்து ஸ்பான்சர் மூலமா சேர்த்து தான். ஸோ கம்மியான என்ட்ரி ஃபீஸு, கம்மியான டீம்ஸு, கம்மியான டீம்ஸுங்கிறதுனால நிறையா டீம்ஸ்க்கு வந்து ப்ராபபிலிட்டி அதிகம், வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஜாயின் பண்ணிங்க சீக்கிரமாக. ஸ்டே டியூன்ட் மக்களே, கோல்டு வாரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.